ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நாளைக்கு வந்து தீபாவளி. அதுக்காக வந்து நாங்கள்லாம் வந்து முத நாளே வந்து முறுக்கு பலவரெல்லாம் சுட ஆரம்பிச்சிருவோம். அதனால வந்து இன்னைக்கு நாங்கள் முறுக்கு பலவரை தான் சுட போகிறோம். இப்போ அங்கே போய் நம்ம முறுக்கு பலவரெல்லாம் சுட ஆரம்பிக்கலாம். காலையிலேருந்து ஒரு மழை தூறிக்கிட்டே இருக்கு அப்படியே. என்னது வெளியில வீட்டை வாங்கிட்டு அப்புறம்னா வெளியில வேணா கூட்டாவல அவளே ஐயா ஐயா போங்க அவளே அவளே ஐயாட போலையா ஐயாட போங்க. அம்மா முறுக்கு பழம் சொல்ல போறாங்க, ஐயாட போங்க. மாவு வந்து மண்ணை மாமி மசாலையிலேருந்து எங்களுக்கு வந்து பலகார முறுக்கும் முறுக்கு மலை மாவும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு வந்து முறுக்கு பலவாரம் வந்து சுட போறோம். இது வந்து பலகார மாவு, அதிரச மாவு. நான் வந்து பலவாரம்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து முறுக்கு மாவு. நம்ம வந்து எதுவுமே கலக்க தேவையில்லை, எல்லாமே இதில் கலந்து நம்ம வந்து எள்ளு மட்டும் கலந்து நம்ம முறுக்கு சுட வேண்டியதான். இப்போ சுடலாமா? அந்த மாவு பாக்கெட் என் தங்கச்சி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு முறுக்கு மாவும் பலகார மாவும். அம்மா கொஞ்சம் உடம்பு லேட்டா தண்ணி தான். நெய் எடுத்துட்டுமா? நெய் நெய்யாச்சும் சாப்பிட்டாச்சும். கொண்டா எள்ளு தானே அது எள்ளுப்பா. வந்து அரிசி மாவோட வந்து எள்ளு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்துடலாம். வெடி சவுண்ட் வரைக்கும் வெடி சவுண்ட் தான் பயங்கரமா இருக்கும். வேற பயப்படுது, திடுக்கு திடுக்குன்னு ஆகிடுது குழந்தைக்கு. பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு வந்து இப்போ பனஞ்செல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ முறுக்கு சுட வேண்டியதான். நம்ம இப்பெல்லாம் கலந்து வச்சாச்சு. என்ன ஊற்றுங்க? நினைச்சிட்டு கீழே வேடிச்சு ரெண்டு அச்சு சுடணும். போ ஒன்று வந்து ரவுண்ட் அச்சு, இன்னொன்று ஸ்டார் அச்சு. ரெண்டுலேயும் தான் முறுக்கு சுட போகிறோம். இது நல்லா இருக்காச்சு. இது முறுக்கு சாப்பிட்றதுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் பொருள் எது செஞ்சாலும் வந்து இது மாதிரி முருங்கைக்கீரை அப்படின்னா வந்து வெத்தலை இது மாதிரி போடுவாங்க எண்ணெயில். ஏன்னா எண்ணெயை முறிக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை போடுவாங்க. அதுக்காக முறுக்கியும் அது வந்து எல்லாம் இழுக்காது, அதிகம் வந்து எண்ணெய் யூஸ் ஆகாது. இப்போ முறுக்கு செய்யறதுக்காக நம்ம வந்து முருங்கைக்கீரை போட்டு எண்ணெயை முறிக்க போகிறோம். ஆமாம், ஓகே. இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து முருங்கைக்கீரை போட்டு எண்ணெயை முறிச்சிடலாம். முறுக்கு சுட வந்து அச்சி மாவு அச்சி எடுத்து வச்சிடலாம். முறுக்கு உரையில வந்து மாவு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அச்சு முறுக்குன்னு சொல்றேன். ஃபஸ்ட்டு முறுக்கு என்ன நல்லா ஹீட்டாக விட்டு இருங்க கொஞ்சம். ஓ, முருங்கைக்கீரை எடுத்துடணுமா? சரி, போட்ட முருங்கைக்கீரை எடுத்துடணும். எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு முறுக்கு நாங்கள் சுட போகிறோம். என்ன கிட்ட ஆகிட்டு? ஆனால் வந்து என்னதான் நம்ம முறுக்கு வந்து கரண்டடுப்பில் சுடுறதுன்னு கேஸ் அடுப்பில் சுடுறதை விட நம்ம வரகடுப்பில் சுடுறதை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தானே கேஸ் போய் வரவில் தானே சொல்லுவோம். ஆமாம், ம் போடுங்க இல்லை.
வந்துடுச்சு, எடுத்துடலாம். அப்போ முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் உடச்சு சாப்பிட்டுலாம். முறுக்கு அந்த மூலையில அம்மா கூப்பிட்டு வந்திருக்கும் போல முருகு சுடுறதுக்கு. எங்க சுடையும் பாத்துட்டு போகுது. இதே மாதிரிக்கு எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டதுக்கு அப்புறம் பாக்கலாம். சுட்டு செம்பாடத்துல எடுத்து வச்சிட வேண்டியதா எல்லா முறுக்கு. ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து வீட்டுல வந்து எந்த தீனியும் இருக்காது. இதுதான் தீபாவளிக்கு சுட்ட முறுக்கு பலவாட்டை வச்சுதான் நல்லா காலம் வேற நல்லா சாப்பிடலாம். இப்ப பாருங்க நிலை வந்துட்டு பாருங்க எங்க வீட்டுல எல்லாரும் முறுக்கு பழம் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. மகி நீ என்ன பண்ற? சின்ன பிள்ளைங்களா அம்மா முடிச்சிருக்கும் போது அந்த அறுப்பு அறுவா அறுப்பு அறுவா முனையில வச்சு நாங்க பட்டணி போட்டு இருக்கோம். சுக்கா இது பண்ணிருக்காங்க மாவெல்லாம் பரவாயில்ல. கஷ்டம் இல்லாமல் அழகாக சுட்டுடலாம். அப்படியே ஈஸியாக பலாகாரத்துக்கு அம்மா வரலாம் பணஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா முறுக்கு ஃபுல்லாக வந்து சுட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து நாங்கள் வந்து அதிரசம் சுட போகிறோம். அதிரசத்துக்கு வந்து நாங்கள் வந்து நல்லா பனஞ்செல்லாம் எடுத்து வச்சாச்சு.
இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம வந்து பலகாரம் சுட்டு எடுத்துடலாம். முறுக்கு நான் போய் எடுத்து வச்சுட்டு வந்துருக்கேன். தீபாவளிக்கு முருக்கம்மா தீபாவளிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருக்கு பலகாரம் சுட்டு முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரியே முருக்கு பலகாரம் சுட்டு பாருங்க. இந்த வீடியோ பார்த்து எப்படி சொல்லுங்க, பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வந்து அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் எடுத்து நம்ம சொப்பரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஆமா, அதை வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா.